ோப்பு இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் முதல் என் சகோதரரே மகிமையுள்ள நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பச்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக இங்கே பாருங்கள் இது என்ன சொல்லுதுன்னா பச்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக பார்ஷாலிட்டி காட்டாதீங்க அப்படின்றாங்க சான்ற மேலே நம்ம வைக்கிற விசுவாசத்தை பச்சபாதத்தோடே பச்சபாதத்தோடே நீங்கள் பற்றி கொள்ளாதிருப்பீர்களாகனு இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டாவது வசனம் ஏனெனில் எதனாலனா பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாத அண்டையிலே உட்காரு என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா பாருங்கள் என்ன செய்கிறோன்னா பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா தகாத சிந்தனையா என்ன சிந்திக்கிறோம் நம்ம அதாவது ஒரு ஆலயத்தில் வரும்போதாக இருக்கட்டும் வேறு எங்கே நம்ம நம்மளோடு பழகிறவர்களாக இருக்கட்டும் உறவுகளில் சொந்த உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அது சச்சலையாக இருக்கட்டும் இங்கே என்ன சொல்லுதுன்னா ஆலயத்தில் வரும்பொழுது அப்படின்னு இருக்குது ஆலயத்தில் வரும்பொழுதாக இருக்கட்டும் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறாருன்னா நீங்கள் பார்ஷுவாலிட்டி காட்டாதீங்க பச்சைபாதமாக நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஃபேவர் இவருக்கு கொஞ்சம் ஃபேவரு அவருக்கு கொஞ்சம் ஃபேவரு அந்த மாதிரிலாம் காட்டாதீங்க ஒருத்தரை தாழ்த்தி பார்க்குறது இன்னொருத்தரை உயர்த்தி பார்க்கறது அப்படி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம சாதாரண எல்லாரையும் ஒரு மனிதர்களை நம்ம எடுத்துக்கொண்டோம் ஆனால் இது இதை வந்து பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத ஜனங்கள் தான் எப்படி செய்கிறாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இப்படியாக இருக்கிறார்கள் ஒருவர் வந்து தன் லைஃப்பில் வந்து சர்ச்சுக்கு வரவர்கள் நல்லா ஒரு ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருந்தாங்கன்னா செழிப்பாக இருந்தாங்கன்னா பாருங்கள் எப்படி வராங்களாம் பொன் மோதிரம் பொன் மோதிரம் போட்டுட்டு மினுக்குள்ள வஸ்திரமா நல்ல மினுக்குள்ள வஸ்திரம் போட்டுட்டு ஒரு மனுஷனை ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்து வராங்களாம் பாருங்கள் இன்னொருத்தவர் நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸு இல்லை குவாலிட்டியான இல்லை சுமாரான ட்ரெஸ்ஸு போட்டுட்டு கந்தையான ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச ட்ரெஸ் ஆக்சுவலி இப்போ அந்த மாதிரி யாரும் வராட்டினா கூட பாருங்கள் ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனுஷன் ஆலயத்தில் வரும்பொழுது அந்த மனுஷன் எங்கே வராங்க பாருங்கள் அந்த கந்தையான மனுஷன் அவன் ஆலயத்தில் வரும்பொழுது சர்ச்சுக்கு வரும்பொழுது பாருங்கள் ஆண்டவர் கிட்ட வரும்போது பாருங்கள் ஆ அவன் இருக்கிற நிலமையிலேருந்து அவன் அப்படியே வரும்போது பாருங்கள் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்திலே உட்காரும் அவள் எதனால் நல்ல இடம் கொடுக்குறோம் நம்ம ஆண்டவர் வந்து மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனுக்கும் பொன் போட்டவனுக்கும் பரலோகத்தில் நல்ல இடம் கொடுத்துருவாரா நல்ல பொசிஷனில் அப்படிப்பட்டவனை தான் தன்னுடைய ஊழியத்தில் நல்ல பொசிஷனில் வைப்பாரா அப்படிப்பட்டவனை தான் பரலோகத்தில் ஹை ஹை லெவலில் உயர்த்தி வைப்பாரா நல்ல இடம் அவனுக்கு தான் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாரா அப்படில்ல பாருங்க ஆனால் நம்ம நம்ம லைஃப்பில் நம்ம சர்ச்சில் நம்ம ஊழியத்தில் யாருக்கு நல்ல இடம் கொடுக்குறோம் பாருங்கள் யார் நல்லா நல்லா பொன் மோதிரம் வஸ்திரம்லாம் தரிச்சுக்கிட்டு வராங்களா ஏன் எதனால் இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லை ஆண்டவரை நம்பாம இப்படிப்பட்ட ஆட்களை தான் இதற்கு காரணம் ஏன் பார்சியாலிட்டி வருது ஏன் ஃபேவர் மாறுபடுது ஏன் உயர்வு தாழ்வு வருது ஏன் அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா இவர்கள் செழிப்பாக இருக்கிறார்கள் இவர்களால் நமக்கு ஆதாயம் வரும் இவர்களால் நமக்கு ஆதாயம் வரும் நமக்கு ஏதாவது கிடைக்கும் அதுதான் ரீசன் அதுதான் ரீசன் கந்தையான ஆள்கிட்டருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அவங்ககிட்ட ஒன்றும் கிடைக்காது அவங்க கிட்ட ஒன்றும் நமக்கு கிடைக்காது கந்தையான ஆள்கிட்டருந்து என்ன கிடைக்கும் அவனே கந்தையாக வரான் அவனே ஒன்றும் இல்லாமல் இருக்கான் அவனுக்கு கொண்டு வந்து நல்ல இடத்துல வச்சா அவங்கிட்டது நமக்கு என்ன கிடைக்கும் நல்லா மினுக்குள்ளே வஸ்திரம் போட்டுட்டு பொன் மோதிரம் எல்லாம் போட்டுட்டு சும்மா பத்து விரலில் வந்து உட்கார்ற ஆள்கிட்ட அந்த ஆளுக்கு நல்ல இடம் கொடுத்தோம்னா நமக்கு ஏதாவது செய்வார் அவரு அவரால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் அவரால் நமக்கு ஏதாவது கிடைக்கும் கர்த்தர் மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கையை இப்படி தான் சில ஆட்கள் மேலே நாம் வைத்து விடுகிறோம் அது ஊழியமாக இருக்கட்டும் அது வந்து சர்ச்சாக இருக்கட்டும் அது நம்ம லைஃப்பில் இருக்கட்டும் நம்ம லைஃப்பில் உறவுகளில் இருக்கட்டும் நமக்கு யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஃபேவராக இருக்கிறது பாருங்கள் செய்ய முடியாத நமக்கு உதவி செய்ய முடியாத நல்ல மனிதர்கள் கூட உறவுகளில் இருப்பாங்க பாருங்கள் அவங்கள மதிக்கிறதே கிடையாது பாருங்க அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டே நம்ம லைஃப்பில் கொடுக்கறதுல நல்ல மனிதர்களாக இருப்பாங்க பாருங்கள் உறவுகளில் சரி சர்ச் சபைகளில் சரி ஊழியத்தில் சரி நல்ல குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க நல்ல கேரக்டர் உள்ள பர்சனாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு முதல் இடம் கொடுக்கப்படுவதில்லை பாருங்கள் அவங்கள சர்ச்சில் எடுத்து யூஸ் பண்ணுறதில்ல பாருங்கள் அவங்கள ஊழியத்திலேருந்து எடுத்து பயன்படுத்துகிறதில்லை பாருங்கள் ஏன் உறவுகளில் கூட அவங்கள ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட் ரோலில் வைக்கிறதில்லை பாருங்கள் அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் அங்கே உட்காரு இல்லை பாதத்தை கீழே வந்து உட்காரு மதிக்கிறதில்ல பாருங்கள் ஏன் நீங்கள் இவங்களால உங்களுக்கு ஆதாயம் ஏதா கிடைக்கும் என்று நாம் நம்புவதால் தான் பாருங்கள் ஏ கர்த்தரால கிடைக்கணும் ஆண்ட மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை ஆண்டவரை ஆண்டவரை நம்புவதில்லை இன்றைக்கி யாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு தேவைன்னா உடனே யாருக்கு ஃபோன் பண்ணலாம் இல்லை இவங்க கொடுப்பாங்களா இல்லை அவங்க கொடுப்பாங்களா ஒருத்தர் மினுக்குள்ளே வஸ்திரம் போட்டு வந்தாரே அவர் கொடுப்பாரா இல்லை கையில் பத்து மோதிரம் போட்டு வந்தாரே அவர் கொடுப்பாரா இல்லை இவங்க கொடுப்பாங்களா அவங்க கொடுப்பாங்களா அவர் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்களே அவங்க நமக்கு இதை தேவையை சந்திச்சோம் அப்படி இல்லை ஆண்டவரை பார்க்குறதில்ல பாருங்கள் எனக்கு ஒரு ரூபாய் வந்தாலும் எனக்கு ஒரு ரூபாய் தேவையாக இருந்தாலும் ஒரு கோடி ரூபா தேவையாக இருந்தாலும் கொடுக்குறவர் அவர் தான் அப்படின்னு அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை நம்பிக்கையில் பாருங்கள் அப்போ ஆண்டவரே தள்ளிடுறோம் பாருங்கள் ஆண்டவரே அடுத்த லெவலுக்கு தள்ளிடுறோம் ஆண்டவரே எந்த எந்த லைனில் நிற்கிறாரே அவர் ஃபஸ்ட்டில் இருக்காரா செகண்டில் இருக்காரா தேர்டில் இருக்காரான்னு தெரியல யாருக்கு நல்ல இடம் கொடுக்க நம்ம வாழ்க்கையில் யாருக்கு நல்ல இடம் இயேசுவுக்கு நல்ல இடம் நாம் கொடுக்க வேண்டும் ஃபஸ்ட்டு நல்ல இடம் நம்ம லைஃப்பில் ஜீசஸ்க்கு கொடுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் எங்கே யாரை வைக்கணும்னு பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு பிரியமாக இருக்கிறவர்கள் இல்லைங்க ஆ நம்ம பார்க்கும்போதா இவங்க நல்ல ஆட்களை நமக்கு வாரி கொடுப்பாங்க இந்த சபையை அப்படியே எடுத்து நிறுத்திடுவாங்க அப்படி இல்லைங்க ஆ நல்லா யார் உண்மையானவங்க யார் பரிசுத்தமாக யார் தேவன ராஜ்யத்துக்கு வைராக்கியமாக இருக்கிறவங்க அவங்க கந்தையான துணி போட்டிருந்தாலும் பரவாயில்ல அவங்க எவ்வளோ நிலைமையில் தாழ்வான நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லங்க யாரை எந்த இடத்துல ஆண்டவர் வைக்க சொல்கிறாரோ அவங்களும் நம்ம அந்த இடத்துல வைக்கணும் பாருங்க நம்ம கண்கள் பார்த்து ஆசைப்படும்படியான ஆட்களே கிடையாது நம் ஆவியில் உணர்ந்த ஆட்களை நாம் அந்த பொசிஷனில் வைக்கணும் அதை தான் வந்து அப்போ சிலர்களை நம்ம பார்க்குறோம் மோசேயின் காலத்திலையும் பார்க்குறோம் ஆண்டவர் யாரை சூஸ் பண்ணி எந்த நிலைமையில் வைக்க சொல்கிறாரோ அந்த நிலைமையில் வச்சாங்க யுதாஸ் காரியத்து அந்த இடத்த அவன் இழந்து போனதுக்கப்புறம் அந்த இடத்துல யாரை வைக்கணுமோ அதை ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் மோசைக்கு அந்த மாதிரி தான் வெளிப்படுத்தினார் யாரை வந்து பிரதிநிதிகளாக அவங்களை தேர்ந்தெடுக்கணும் என்று ம் இது யாருடைய வேலை ஊழியம் யாருடையது கர்த்தருடையது அந்த ஊழியத்தில் இருக்க வேண்டிய ஆட்களை செலக்ட் பண்ணுவதும் அவருடையது அது நம்ம கண்ணுக்கு ஆசைப்படுறோமா இவங்களால் என்ன பிரச்சனைனா இவங்களால நமக்கு தான் ஆதாயம் கிடச்சிடோம்ல இவங்க எதாவது நமக்கு செய்வாங்கள பாருங்க ஆண்டவர் வந்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஐஸ்வர்யவான்களை கொண்டு செய்ததை காட்டிலும் தரித்திரர்களை கொண்டு கந்தையான துணி அதாவது ரொம்ப ஏழ்மையானவர்களை கொண்டு ஆண்டவர் வந்து பெரிய பெரிய தேவ மனிதர்களை நம்ம போஷித்ததை பார்க்குறோங்க ஏசப்பாவே சொல்கிறாரு புதிய பாட்டில் அவர் வந்து சா இஸ்ரேவலில் விதவை இல்லையா ஆ தான் விதவை இருந்தா இருந்துச்சா இருந்தாங்களா எதுக்கு இங்கேருந்து அவர் தேவ மனுஷன் அங்கே போனார் பாருங்கள் ஒரு விதவை ஒரு தீர்க்கதசியை போஷிக்கிறா பாருங்கள் ஒரு சின்ன பையன் அவனை அந்த உட்காந்துருந்த அந்த ஐயாயிரம் பேர் புருஷர்களில் எவ்வளோ பணக்காரன் இருந்திருப்பான் எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்திருப்பான் பாருங்கள் இந்த பையனை விட எல்லாமே லெவல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹை லெவல் தானே அவங்ககிட்ட இருந்த ஒரு அஞ்சப்பா ரெண்டு மீன் பாருங்கள் அதுதான் புஷித்துதாங்க ஆ அந்த உள்ளங்க அளவு மேகம் பாருங்கள் அது ஒரு பெரிய மலையை கொண்டு வந்துச்சு பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிற அந்த குஞ்சந்தான் பாருங்க அப்போ நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது வா இதுதான் நம்மளை வந்து பெரியார்க போது இவர்கிட்ட நம்ம சேர்ந்துட்டா போதும் இவர் நம்ம சர்ச்சில் இருந்துட்டால் போதும் இவர் நம்ம ஊழியத்தில் இருந்துவிட்டால் போதும் நமக்கு எந்த பிரச்சனை இருக்க வேண்டியவர் ஆண்டவர் ஆண்டவர் இருக்கணும் பாருங்கள் ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை காட்டின சில பேர் பார்த்தீங்கன்னா சில மனிதர்களை நம்புகிறாங்க பாருங்கள் ஆண்டவரை நம்புவதை தனக்கு டக்குன்னு ஒரு தேவைன்னா அவருக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணலாமா அப்படி இல்லைங்க தனக்கு டக்குன்னு ஒரு தேவைனா உடனே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நம்ம ஆண்டவர் நம்ம தேவையை சந்திப்பார் அப்படி இருக்கணும் பாருங்க அப்படி இல்லாமல் மனிதர்களை நம்புவது விருதா என்று வேதம் சொல்லுகிறது விருதா வேஸ்ட் மனுஷரை நம்பினா நீ வேஸ்ட் இனி என்ன அந்த முதல் வசனம் சொல்லு பாருங்கள் என் சகோதரரே மகிமையுள்ள நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பச்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக இன்றைக்கி என்ன தெரியுமா மெயினாக பார்க்கும்போது இது ஐஸ்வரியவானுக்கும் தரித்திரனுக்கும் உள்ள வித்தியாசம் அல்ல இது ஐஸ்வர்யவானுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவே ஒரு பச்சபாதத்தை கொண்டு வருகிறது இது வேணால் பார்க்குறதுக்கு வேணால் ஐஸ்வர்யவானு இவன் வந்து இந்த என்ன நினைக்கிறோம் இவன் ஐஸ்வர்யவான் இவன் தரித்திரன் இவனால் ஒன்றும் கிடைக்காது ஐஸ்வர்யவானால் தான் இன்னும் எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அது கூட இல்லை இன்றைக்கி என்ன செய்யிறான் ஃபஸ்ட்டு காடே ரிஜெக்ட் பண்ணுறோம் ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் வரும் இங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆண்டவரால் எனக்கு ஆதாயம் இல்லை இந்த ஐஸ்வர்யம் எனக்கு ஆதாயம் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை அன்னைக்கு தள்ளாங்க பாருங்கள் சவுல செலக்ட் பண்ணாங்க பாருங்கள் அதான் தாண்டர் சொல்கிறாரு சாமுவல் கேட்ட அவங்க ஒன்றை ரிஜெக்ட் பண்ணலப்பா அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நான் தான் அவங்களுக்கு ராஜாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணது என்ன அப்படி தான் பாருங்கள் இன்னைக்கு ஏ மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவங்களையும் பொற்மோதிரம் போட்டவங்களையும் நீங்கள் ஆஹா ஓஹோன்னு உங்கள் லைஃப்பில் பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் பார்க்கும்போது உங்கள் ஊழியத்தில் பார்க்கும்போது உங்களுடைய சபையில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் யாரை ரிஜெக்ட் பண்ணுகிறீர்கள் ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணுறீங்க நம்ம பார்க்க வேண்டியது யார் நம்ம பார்க்க வேண்டியது யார் அவன் கந்த துணி போட்டு வந்தான்னா அவன் மினுக்குள்ளே வஸ்திரம் போட்டு வந்தான்னு அவன் பொர்மோதிரம் போட்டு வந்தான்னு அவன் தகர மோதிரம் போட்டு வந்தான் அவர்களுக்கு ஆண்டவர் எந்த இடத்துல எந்த இடத்துல அவங்களை வைக்க சொல்கிறாரோ ஊழியர்கள் அந்த இடத்துல அவங்கள வைக்கணுங்க வைக்கக்கூடாதவர்களை சரியான இடத்தில் வைக்காததுனால தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளே வருகிறது யார் யார் எங்கெங்கே வைக்கணுமோ ஆண்டவர் எங்கே வைக்க சொல்கிறாரோ அங்கே தான் ஒவ்வொரு ஆளும் நம்ம வைக்கணும் பாருங்கள் யாருக்கு நல்ல இடம் ஊழியத்தில்னு ஆண்டர் செலக்ட் பண்ண வேண்டியது பாருங்கள் சபையில் யாருக்கு நல்ல இடம் யாருக்கு எந்த இடம் அதை சூஸ் பண்ண வேண்டியது ஆண்டவர் அதனால் நாம் இந்த பார்ஷுவாலிட்டி பார்க்குறவங்களா இல்லாமல் சபையில் யாருக்கட்டும் எதுலையாக இருக்கட்டும் லைஃப்பில் இருக்கட்டும் ஊழியத்தில் இருக்கட்டும் பார்ஷியாலிட்டி பார்க்காம சில பேர்த்துக்கு ஃபேவர் பண்ணுறது அதே விஷயத்தில் மற்றவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறது கிடையாது அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவருக்கு நான் வாழ்க்கையில் இவங்களால் எனக்கு ஆதாயம் கிடச்சிடுமா இவங்களால் எனக்கு ஆதாயம் கிடச்சுன்னா அவங்களுக்கு நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய இடத்த கொடுத்து ஏமாந்து போகிறது பாருங்கள் அதுக்கப்புறம் புலம்ப வேண்டியது இவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இந்த மாதிரி நான் நினச்சிருந்தேன் எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு யார் வைக்க சொன்னது கர்த்தர் வைக்க சொன்னாரா அந்த இடத்துல அவங்கள அப்படின்னு நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு பார்சுவாலிட்டி என்னன்னா இன்னைக்கு இந்த பற்ற பாதை என்னன்னா தரித்திரனுக்கும் ஐஸ்வரியுக்கும் எல்லாம் பாருங்க இன்னைக்கு பார்சுவாலிட்டி இந்த ஐஸ்வர்யவானுக்கும் ஆண்டவருக்கும் ஆயிப்போச்சு ஐஸ்வர்யவானுக்கும் ஆண்டவருக்கும் ஆகி போச்சு டக்குன்னு ஒரு தேவானா ஐஸ்வரிய பார்க்குற ஊழியர்களாக இல்லாம ஐஸ்வர்யவானை பார்க்கிறவர்களா இல்லாம ஆண்டவரை பார்க்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் தேவ பிள்ளைகள் தனக்கு தேவனா டக்குன்னு மனிதர்களை பார்க்கிறவர்களா இல்லாமல் ஆண்டவரை பார்க்கிறவராய் மாற வேண்டும் இன்றைக்கி பச்சை பாதம் எங்கே ஆகிப்போச்சுன்னா விசுவாசத்தில் விசுவாசித்த ஆண்டவரை பார்க்காம பாருங்க இந்த விசுவாசம் யாரை பார்க்க வைக்கிறது பாருங்கள் நம்மை நாமே நிதானி தெரிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் இன்றைக்கி அப்படி எத்தனையோ ஊழியங்களில் சரியான ஆட்களை சரியான இடத்துல வைக்காதனால பல பிரச்சனைகளை இதனால் வரையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க வாழ்க்கையிலாம் யார் யாரை எங்கெங்கே வைக்கணும் ஆண்டவர் யார் யாரை எங்கே வைக்க சொல்றாரோ அங்கங்கே நம்ம ஊழியத்தில் வைப்போம் யாருக்கும் அந்த பார்ஷாலிட்டி பார்க்க வேணாங்க எல்லாரையும் நேசிப்போம் வசனம் சொல்லுகிறது ரெண்டு எட்டாவது வசனம் சொல்லுகிறது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்ன நன்மை செய்கிறோம் பாருங்க நம்ம இடத்துல நம்ம அன்பு கூறுவது போல் நம்ம மற்றொரு இடத்துல அன்பு கூறு அழைக்கப்பட்ட தரித்திரனை அப்படி தான் நம்ம நேசிக்கணும் பாருங்கள் அப்படிதான் இயேசு கிறிஸ்து அவர் தன்னை நேசிக்கிறது போல நம்மை நேசிக்கிறார் அவர் அப்படி தாங்க அவர் சொல்கிறார் தன்னை காட்டிலும் தன் ஜீவனையே ஒரு துச்சமாக நினைத்து அவர் அன்பை பாருங்க அவர் இந்த வார்த்தையை சொன்னார்னா நீ ஒன்று நேசிக்கிறத காட்டிலும் மற்ற அன்பு கூறுப்பான்னு சொன்னார்னா அவர் செய்ததினால்தான் அதை சொல்லுகிறார் அவர் அதை அவர் செய்தார் ஆதலால் அவர் சொல்லுகிறார் அவர் தன் ஜீவனை காட்டிலும் நம்மை அவர் நேசித்தார் தன்னுடைய ஜீவனை தன்னுடைய குமாரனுடைய ஜீவனை காட்டிலும் பிதா தன்னுடைய குமாரனுடைய ஜீவனை காட்டிலும் இயேசு தன்னுடைய ஜீவனை காட்டிலும் அவர் நம்மை நேசித்தார் அதனால் தான் அவர் சொல்லுகிறார் நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுங்கள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ரொம்ப நாள் கிடையாது எத்தனை வருஷம் வாழப் போகிறோம் பூமியில் ஆயிரம் வருஷமாக கிடையாது இதுவரைக்கும் எல்லாமே ஃபார்ட்டி ஃபிஃப்டி வந்துட்டோம் இன்னொரு ஃபிஃப்டி கூட வச்சுக்கோங்க சிக்ஸ்டியோ ஒரு நூற்றி இருபது வருஷம் நூறு வருஷம் வாழ்கிறோன்னா கூட அதுக்கப்புறம் எத்தனை கோடி வருடங்கள் எத்தனை கோடி வருடங்கள் வாழ யுக யுகமாக வாழ போகிறோம் பரலோகத்தில் அந்த வாழ்க்கையை நாம் நோக்குவோம் இந்த பூமியில் ஐஸ் செல்வா பார்த்துக்கிட்டு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன் வேணாங்க ஆ இவனால் கிடைக்குமா ஆதான் இவனால் கிடைக்குமா நம்ம வாழ்க்கை இவனால் உயர்ந்துருமா நம்ம லைஃப்பில் செழிப்பு இவனால் வந்துடுமா எங்கே டைவெர்ட் ஆகிறோம் பாருங்கள் ஆண்டவரால் வர வேண்டியதெல்லாம் மனுஷனால் வருமா மனுஷனால் வருவான் மனுஷனை எதிர்பார்த்து காத்து கொடுவது நீங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் கடைசல் கடைசியில் நீங்களே ஒரு தரித்திரனாய் மாறிவிடுகிறீர்கள் தேவனை நோக்குவோம் தேவனை நம்புவோம் அவரிடத்தில் ஆதாயம் கிடைக்குமா அவரிடத்தில் ஏதாகிலும் நமக்கு கிடைக்குமா நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் சொல்லிட்டு அவர் அண்டிக் கொண்டு இருக்கும்போது பாருங்க எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஆகையனால் கர்த்தரை நம்புவோம் இயேசுவை நம்புவோம் ஆவியானவரை நம்புவோம் அவர்கள் நம் வாழ்க்கையில் நம்மை பூஷிக்க வல்லவர்களாக இருக்கிறார்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காமல் மனுஷனை நம்புவது உருதா மனுஷன் மேல் நம்பிக்கை நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நாம் பற்றி கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்வார் நாம் கர்த்தருக்காய் பெரிதான காரியங்களை செய்வோம் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை அவர் நமக்கு சொன்னதை எல்லாம் நிறைவேற்றும் அளவும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை அந்த வார்த்தைகளை நம்புவோம் தேவன் சொல்லுவதை மாத்திரம் செய்வோம் தேவன் சொல்லாததை எதுவும் செய்ய வேண்டாம் தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ எந்த இடத்திலே வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே உண்மையாக முதலில் இருப்போம் அந்த இடத்துக்கு உண்மையாக இருக்கும் இருப்போம் நம் ஸ்தானத்தை விட்டு அலையாமல் இருப்போம் கத்தர் சொல்லுவதை செய்வோம் தேவனுக்காய் பெரிதான காரியங்களை செய்வோம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பெரிதான காரியங்களை செய்வோம் கத்தை நம்மோடு கூடி நம்மளை ஆசீர்வதிப்பார் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்